Hi guys, welcome back to our channel. Now we are going to go Pondicherry ullara thirkunur abindra oru edathula irukom enna pathina 12 velunga angular adikide 12 velunga adha single driver ah irukken ipo nam inga Pondicherry la irundhu Trichy ku poporam enna load pathina angle danga nam edithu poporam tonnage pathina 20 ton varum sollirukanga namakku munadi innum vandu oru 4 5 vandi nikkudunga அந்த அஞ்சு வண்டி லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளை லோட் பண்ணுவாங்க. எப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வண்டியிலே இருங்க, நான் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதமாக நான் வண்டி ஏறலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டிலலாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. ஸோ அதனால் லோக்கலில் மட்டும் அப்படி போயிட்டு வந்தேன். லோக்கலில் போயிட்டு வந்தேன்னா லோக்கலில் இருக்கிற வண்டிங்க ஒரு சில வண்டி அப்படியே ரெண்டு நாள் முன்னாடியே மாற்றிட்டு லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 வில் ஏறணும். நம்ம 12 வில் ஆறு ஏறி ஒரு ரெண்டு சிங்கிள் போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு வந்தேன், வீடியோ எடுத்துருக்கலாம், பட் அதில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டேன்னா இல்லை என்னன்னு தெரில, வீடியோ எடுக்கலை. இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி ரெகுலராக போயிட்டுருப்போம். வாங்க என் கூட பயணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றல. இப்போ தான் கம்பெனி கிட்ட வர வச்சுருக்காங்க. உள்ள ஒரு 2 வண்டி லோடு ஆகிட்டுருக்குங்க. ரெண்டு வண்டி லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்றேன்ருக்காங்க. மேக்ஸிமம் இன்னொரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 2:30 வந்த மதியம் இப்போ தான் கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம். உள்ளே 2 வண்டி லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு வண்டி தெரியுதுங்களா, அந்த வண்டி லோட் ஆகணும், இன்னொரு வண்டி லோட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுதுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே விட்டுருக்கோம். வண்டி எம்டி போட்டாங்க, லாரி நிற்கிறது பார்த்தீங்களா, இங்கே வந்து எம்டி போடணும். எம்டி போட்டாச்சு, இப்போ அடுத்து உள்ள லோடிங்க்கு கூப்பிட்றேன்ருக்காங்க. கூப்பிட்டு வந்து நம்ம போய் லோட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:00. லோடிங் பாயிண்டில் விட்டேன், லோடு இறக்குறாங்க. மேலே க்ரெயின் வச்சு எப்படி எடுத்துன்னு வராங்க பார்த்தீங்களா. 20 டன்னு தாங்க இறக்கிட்டு சி ஏற்றிட்டு சூப்பராக எடுத்துட்டு வராங்க. இங்கே வருது பார்த்தீங்களா கம்பி, நல்லா பழுத்து போய் சுட சுட வருதுங்க. அங்கே வர அனல் இது வரைக்கும் அடிக்குது, பயங்கரமான அனல் அனல் அடிக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் பாவங்க, செம அனல் அடிக்குதுங்க. எப்படிதான் வேலை செய்கிறாங்க தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு ஃபேன் இருக்குது, ஹெவி ஃபேனு. இதை ஒருத்தர் போய் நின்றுக்கிறாரு பாருங்க, தள்ளிவிட்டு தள்ளிட்டு போய் நின்றுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 9:00 ஆகுதுங்க. பில்லு வந்துருச்சு, நம்ம வாங்கிட்டு கிளம்பி வச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் டீசல் போடணும். ஏன்னா டீசல் கம்மி, ஒரு 10 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டால் போதும். டீசல் போட்டுட்டு அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து போய்ட்டு வாடகை தபால் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். வாங்க. ₹86 லிட்ரு. ₹10 போட்டு என்ன தருவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் உள்ளார தாங்க இருக்கோம். ஏன் விழுப்புரம் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வாடகை தபால் வாங்குறதுக்காக வந்தாங்க. அதாவது கோழிநூர் கோட்டோட வாடகை தபால் வாங்கிட்டு அப்படியே கோழிநூர்லேருந்து அப்படியே உள்ளே புகுந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து அப்படியே அவுட்ரு போய் பார்த்து சேரிக்கணும். அவுட்ரு போய் சேரிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக திருச்சி போகணும். திருச்சி போகணும் பார்த்தீங்கன்னா சமயபுரம் வந்து பார்ட்டி வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம போய் சமயபுரம் போயிட்டு பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணலாம். டீசல் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு போட்டோம். நான் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. 9 ரூபா டிஃப்ரென்ஸில் வருது. அதனால் அங்கே 10,000 ரூபாய்க்கு தான் போட்டோம். டேங்க் ஃபுல்லாம் கிடையாது, ஏன்னா லோக்கல் தானே போகுது. வெளியே ரொம்ப லாங் போச்சுன்னா டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். லோக்கல் போகிறதுனால நம்ம போடல. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கோர்ட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டு என்ன கோர்ட்டு தெரியலங்க. ஆனால் விழுப்புரம் கோர்ட்டு நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, இதான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நேராக போனோம்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டரில் பைபாஸ் வந்துடும்.
ரோடு வேலை நடக்கிறது போல் வழி மாற்றி விட்டுருக்காங்க. இங்கே தான் ப்ரோ போயிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கோலியனூர் சீது விழுப்புரம் பைபாஸ் வந்துட்டோம். பைபாஸ் ஏற போகிறோங்க. பைபாஸ் ஏறியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பூர், அதுக்கு அடுத்தது வந்து பெரம்பலூர், அடுத்து சமயபுரம். சமயபுரம் போயிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு கால் பண்ணால் எங்கே வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம கா எப்படியும் மார்னிங் தான் லோடு இறக்குற மாதிரி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:10:58 கரெக்டாக. நம்ம சிட்டி உள்ள இங்கே விழுப்புரம் உள்ளே போகணும் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. இதே நம்ம அப்படியே அந்த பக்கமே வந்திருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிட்ட வந்திருக்கும். நைட் டைம் ட்ராவல் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஓட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் லோடு ஏற்றி நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. நமக்கு நைட் ட்ராவல் பிடிச்சிருக்கு. நைட் ரைட் லவர் சொல்லிக்கலாம். ஏறு 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 தம்பி, ஏறு தம்பி. பார்த்தீங்கன்னா டேடில் ஏறுதுங்க. இப்போ ஏறு பயர் 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 செல்லாக்குது. ஏறிட்டான். செல்லாம் செல்லாம் பயப்பில் ஏறிட்டாங்க. அதெல்லாம் அசால்ட்டாக ஏறுறோம்ப்பில். திடீர் திடீர்னு தான் நம்ம பேச்சு கேட்க மாட்டார் இவர். அவர் இஷ்டத்துக்கு செய்வாருங்க. நைட் டைமில் அதே மாதிரி என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஆம்பளை பஸ்ஸுக்காரங்க பண்ணுறது தான் நமக்கு கடுப்பாக ஆகுங்க. அவங்களும் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் கேட்டு தாங்க. உளுந்தூர்பேட்டை டோல் வந்துட்டோம். செல் டேக்ஸ் ஆர்டிஓ யாராவது நிற்கிறாங்களா நிற்பாங்க. நின்றாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. இப்போ நிற்க லைனாக வந்து நிற்க பார்த்தீங்களா, இதே மூலம் தான் நான் காலையில் நின்றேன் டோலில் காசு இல்லாமல். அப்படியே கிட்ட போகிறது டக்குன்னு திறந்தார் பாருங்க. நம்ம அதான் அங்கே அப்படி தான் இருக்கணும். இந்த பேரையாடு தாண்டி ரைட்டில் உள்ளே போனீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை டவுன் வருங்க. நம்ம இப்போ டவுனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அப்படியே அவுட்டர் பைபாஸ்லேயே போயிடலாம். ப்ரோ 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 மார்னு வண்டி எடுத்துன்னு வரோம். இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டோல்கேட்டுங்க. ஆமாம், பெரம்பலூர் டோல்கேட்டை வந்துட்டோம். எதுனால திடீர்னு பேரிகேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல பேரிகேடு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்குமே இங்கே பேரிகேடு இல்லை. ஏன்னா நேற்று நான் இந்த வழியாக தான் போனேன். திடீர்னு பேரிகேடு போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. நம்ம மந்திரத்தை சொன்னால் டோல்கேட்டில் வந்து இப்போ கேட்டில் வந்து கதவை திறக்கும்.
சொல்லுவோமா, அண்டா காக்கசம் அபுகா குசும் திறந்தெடுத்து செயல் சொன்ன பார்த்தீங்களா, திறந்துச்சா, மந்திரம் போட்டாதாங்க அதெல்லாம் திறக்கும். அலிபாபா கதை திறக்குதோ இல்லையோ, டோல்கேட் கதை திறக்கும். அப்போ சைடில் செல் டாக்ஸ் நிற்கிறாப்புல நின்ன நமக்கு என்னங்க பயம், டபுள் பில் இருக்கு, எல்லாம் கரெக்டாக ஈவே பில்லாம் கரெக்டாக இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பில்லு கொடுத்தனே வாங்கிட்டு போயிடுறாங்க, பில்லு கொடுத்தோடனே ஈவே பில்ல உங்களோட வண்டி நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வண்டி நம்பர் கரெக்டாக இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆஃப் அடிச்சிடும், ஆஃப் அடிச்சிடணுங்க நம்மளை வச்சு. கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேலே கிட்ட ஃபைன் கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஒரு வண்டிக்கு போட்டிருக்காங்க எனக்கு கண்டு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கிட்ட வந்துட்டோம், ஒரு டீயை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அப்படியே கண் இழுக்கிற மாதிரி இருக்குது, நான் தூங்கலை. சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுப்போம். வண்டியை ஓரம் கட்டிங்கன்னா ஹைவேஸ்லாம் இந்த மாதிரி ஓரம் கட்டுற மாதிரி இருந்தால் இண்டிகேட்டர் போட்டு பொறுமையாக திரும்புங்க. ஓகேங்களா, ஏன்னா பின்னாடி வண்டிக்காரங்கெல்லாம் வேகமாக வந்துருப்பாங்களா, அந்த டைம் பார்த்து அசம்பாவ விதங்களில் ஏகப்பட்டதெல்லாம் நடக்கும். வாங்க இப்போ போய் டீ குடிச்சிட்டு வந்து டயர் செக் பண்ணிட்டு மறுபடியும் போகலாம். கல் ஏகப்பட்ட கல் இருக்குங்க. டீ குடிச்சு முடிச்சாச்சு, கல்லெல்லாம் டயர் கல்லெல்லாம் எடுத்து செக் பண்ணிடலாம். எதுக்காக கல் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம காலில் முள்ளை குத்திடுச்சுன்னா எப்படியோ அதுமாரி தாங்க டயரில் கல் ஏறிச்சுன்னா நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கணும். இந்த கல் மேலே இன்னொரு கல் ஏறிச்சுன்னா டயர் போயிடுங்க, டயர் விற்கிற வேலைக்கு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கணும். செட்டு 50 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு வாட்டி அப்படியே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு போயிக்கலாம். பக்க டயர்லாம் ஒன்றும் இல்லை, 2 செட்டு டயர் எடுத்து போடணும். நிறைய பேர் கேட்கலாம் ஏன் சிங்கிள் டிரைவராக வந்திருக்கீங்கன்னு, ஆனால் அது லோக்கலில் தாங்க ஓட்டுறோம், அதனால்தான் சிங்கிளில். வெளியே லாங் போச்சுன்னா அதர் ஸ்டேட் அந்த மாதிரி போச்சுன்னா டபுள் டிரைவரில் போகலாம். சிங்கிளை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. சிங்கிளில் என்னென்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, தார் போய் மடிக்க முடியாதுங்க, அதான் ஒரு பிரச்சனை. அது நம்ம எந்த லோடு போகணுமோ அவங்க லோடு மேன்ட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து மடித்து கொடுத்துருவாங்க. சரிங்க, வச்சுட்டு போகலாம். கேக் வாங்கினங்க, அப்படியே சும்மா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கேக் எடுத்து அப்படியே ஃப்ரெண்டில் அப்படியே ஓரமாக வச்சிரும். இப்படி எப்போ ஓரமாக அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3:30 இருக்கும், 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கோம்னா சமயபுரம் டோல்கேட்டில் தாங்க இருக்கோம், திருச்சி பாடல் சமயபுரம் டோல் தான் சொல்லுவோம். சமயபுரம் டோலில் தான் இப்போ நம்ம ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பைபாஸ் வரும், அதுக்கிட்ட நின்று பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணோம், ஏன்னா அவங்க ஒரு வெயிட் பிரிட்ஜ் ஒன்று சொல்லிருக்காங்க,
அது வெயிட் பிரிட்ஜில் போய் வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லோடு இறக்க போகணும். அது வெயிட் பிரிட்ஜு என்ன எதுன்னு தெரியல. நம்ம அங்கே பைபாஸ் கிட்டே போயிட்டு பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி மந்திரம் சொல்லலாமா? அண்டா காக்கசும் அபுகாக்கசும் திறந்தெடு தீசேல் திறந்துடுச்சு. மந்திரம் சொன்னால் தான் திறப்புன்னு சொல்லுது அதுவும். ஐயோ செல் டாக்ஸு. இப்போ நம்ம வந்து அன்லோடிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். பின்னாடி நம்ம நின்றுக்கிட்டு பாருங்கள், இங்கே தான் இறக்கணும். ப்ளூ கலர் ஷெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இறக்கணும். அப்படியே வேறு லெவலில் இருக்குல்ல. ஆளுங்க வருவாங்க, இப்போ இறக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் இப்போ இறக்குறான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆளுங்க வந்துட்டுருக்காங்க, வந்து எங்கே இறக்கணும்னு சொல்லுவாங்க. வண்டி எடுத்து அங்கே ரிவர்ஸ் பண்ணோம். ரிவர்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. சவுண்டு கேளுங்களா? காதுலாம் காது இந்த கம்பி தூக்கி போட முடியாது. வண்டி கடை உள்ளதே போச்சு. இப்போ நம்ம அன்லோடு பண்ணியாச்சுங்க. அன்லோடு பண்ணி வண்டியை வெளியே எடுத்து வந்து விட்டாச்சு. மணி எட்டு பத்து. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 தான் வருவாங்களாம். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாடகை வாங்கிட்டு அப்படியே போகலாம். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் போயிட்டு எம் சாண்ட் இருக்குல்ல, எம் சாண்ட் ஏற்றிட்டு தான் நம்ம ஊர் பக்கம் போகிறோம். அதாவது நெய்வேலி போக போகிறோம். அடுத்து எனக்கு என்ன வேணும்னா வண்டி கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்துட்டு அதெல்லாம் சரி கட்டணும். இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் சமாட்டா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிறவங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், கண்டாம்.